ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஆதித்த சபி சக்கரவர்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மல் விஷுவல் பாத்வே, நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு புது சீரீஸ் மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன். ஹியூமன் பாடியில் இருக்க ஒவ்வொரு ஆர்கனும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அதோடய நார்மல் அனாட்டமி என்ன, ஃபிசியாலஜி என்ன அப்படின்றத பற்றி ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதில் மாதிரி இந்த ஒரு பதிவு ஸ்டார்ட் பண்ணுறேன். லெட்ஸ் சி ஹவ் த ரெஸ்பான்ஸ் கோஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து முதல் தேவை வந்து வெளிச்சம். அப்வியஸாக இருட்டாக இருந்தால் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஸோ ஒரு வெளிச்சம் தான் முதல் விஷயம். ஸோ இந்த வெளிச்சம் வந்து நம்மளை நோக்கி வர்றப்போ, நம்ம கண்ணை நோக்கி வர்றப்போ நமக்கு பார்த்து எல்லாருக்குமே தெரியும் கண் இப்படி தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு. பட் கண் ஆக்சுவலாக வந்து இந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் இப்படி இப்படி பார்க்குறப்போ இப்படி உருண்டையாக இருக்க கண்ணு சைட்லேருந்து பார்த்தா ஒரு குளோப் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு குளோப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க குளோபில் இருக்கட்டும் முதல் லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னியா. ஸோ நம்ம கண்ணுடைய அந்த வெளியில் இருக்கக்கூடிய லேயர், இப்படி கண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை இருக்குது, நடுவில் வந்து கருப்பு இருக்குது. அந்த வெள்ளைக்கு பேர் வந்து கன்ஜங்டிவா, உள்ளுக்குள்ளே இருக்க கருப்புக்கு பேர் வந்து கார்னியா. ஸோ அந்த கார்னியாவுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, என்னோட கண்ணில் வந்து ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுதுல, அதுக்கு பேர் தான் வந்து பியூப்பிள். ஸோ இதுதான் நேராக வெளியிலேருந்து பார்க்குறப்ப, வெளியில் இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறது கன்ஜங்டிவா, கருப்பாக இருக்கிறது கார்னியா, அதுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பியூப்பிள். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளிச்சம் வருது இல்லையா நம்ம கண்ணில், ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் நம்ம இடிக்கிறது வந்து அந்த கார்னியாவில் இடிக்கும். ஸோ கார்னியால இடிக்கிறப்ப என்ன ஆகும்னா, வெளிச்சமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டைவர்ஜ், இப்போ இப்படி வர்ற சன்லைட் வந்து அப்படியே கொஞ்சம் சுருங்கி ஒரு உள்பக்கமாக போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் கார்னியாக்கு அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா, அதை தான் நாங்கள் ஆன்டிரியர் சேம்பர் சொல்லுவோம். ஆன்டிரியர் சேம்பர் ஒரு அக்வஸ் ஹியூமர்னு சொல்லுவோம், ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அந்த கார்னியாக்குள்ள அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்க போக வந்து அதுக்கு அடுத்து தர்றது பேர் தான் ஐரஸ். ஸோ அந்த ஐரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணில் பார்க்குறப்போ நம்ம கண்ணு நிறைய பேருக்கு ப்ரௌன் கலரில் இருக்குது, சில பேருக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்குது, சில பேருக்கு வந்து இந்த காண்டாக்ட் லென்ஸ் போட்டால் கொஞ்சம் வேறு கலரில் தெரியுவாங்கள, அந்த சேஞ்சஸில் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐரிஸ்ன்ற ஒரு ஆர்கன்னால தான். ஸோ இது என்ன பண்ணும், இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இருட்டான ஒரு ரூம்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த நம்ம கண் அப்படியே விரியும் பார்த்துருக்கீங்களா, அந்த கண் திறக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம பியூப்பிளும் பெருசாகும், அதுக்கு பேர் தான் ஐரிஸ். அதே மாதிரி ஒரு வெளிச்சத்தை சூரிய ஒளியை நம்ம பார்க்குறோம்னா அப்படி கண்ணை சுருக்குவோம், அப்படி சுருங்குறப்போ அந்த ஐரிஸும் சுருங்க ஆரம்பிக்கும். பேசிக்காக எவ்வளோ வெளிச்சம் உள்ளே அனுப்பலாம் அப்படின்றத தடுக்கிற அந்த திரைக்கு பேர் தான் ஐரிஸ்னு அர்த்தம். ஸோ இந்த ஐரிஸ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து உள்ளே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் லென்ஸ், ஹியூமன் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம கண்ணுக்குள்ளே இருக்க லென்ஸ். ஸோ எல்லா லென்ஸ் என்ன பண்ணும், ஒரு வேவ் ஆஃப் லைட் வருது அப்படின்னா அதை அப்படியே கன்வெர்ஜ் பண்ணும். ஸோ மூணு ரே இந்த மாதிரி வருது அப்படின்னா அதெல்லாமே கன்வெர்ஜ் ஆகி பின்னாடி கண்ணோட பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லேயர், அதுக்கு பேர் தான் ரெட்டினா. ஸோ இந்த ரெட்டினால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா சூரிய ஒளியுமே வந்து ஒரு சன்லைட் உள்ளே போயிட்டு அந்த இடத்துல அது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அங்கே ஃபார்ம் ஆகிற அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்து நம்ம பின்னாடி கண்ணுக்கு இந்த இடத்து கண்ணுக்கு பின்னாடி ஒரு நரம்பு மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் தான் ஆப்டிக் நர்வ். ஸோ அந்த ஆப்டிக் நர்வ் வந்து ரெண்டு நர்வ் ஃபார்ம் ஆகும், ரெண்டுமே ஒன்றா போய் ஒரு இடத்துல சேரும், அப்படி ஒன்றா சேர்றதுக்கு பேர் ஆப்டிக் கயாஸ்மா, அது அப்படியே ரெண்டாக பிரியறதுக்கு பேர் ஆப்டிக் ட்ராக்ட். இது போய் எங்கே போடணும்னா சிறுமூளை, இந்த மூளைக்கு பின்பகுதியில் ஒரு தலாமெஸ்ன்ற ஒரு இடத்துல போய் இது சேரும். அந்த தலாமெஸ்ன்ற இது எல்லாத்தையும் வாங்கி நம்ம மூளையில் இருக்கிற எல்லா பகுதிக்கும், குறிப்பாக வந்து மேல் மூளை சைடில் இருக்கக்கூடிய மூளை பெரைட்டல் லோப் டெம்பரலோன்னு சொல்லுவோம், இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் போய் என்னன்னா பின்பகுதி, நம்ம தலையோட பின்பகுதியில் இருக்கக்கூடிய மூளையோட பயிருக்கு தான் வந்து ஆக்சிபிட்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஆக்சிபிட்டல் கார்டெக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம்னா, இப்போ ஒரு வெளிச்சம் வருது கண்ணுக்குள்ளே போகுது, ரெட்டினாவில் விழுகுது, அப்படியே அது எலக்ட்ரிக் அந்த வெளிச்சம் வந்து அப்படியே எலக்ட்ரிசிட்டியை ஃபார்ம் ஆகுது, அங்கேருந்து பின்மண்டைக்கு போய் அந்த இடத்துல தான் வந்து சரி இதெல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவு ஆர்கனுமே சரியாக வேலை பார்த்தா தான் நமக்கு வந்து என்ன நடக்குதுன்றது தெரிய ஆரம்பிக்கும். வர்ற வெளிச்சம், வெளிச்சம் வந்து கண்ணில் கார்னியாக்குள்ளே கிராஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஐரிஸை கிராஸ் பண்ணி, அதுக்கப்புறம் லென்ஸை கிராஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நேராக போய் ரெட்டினாவில் விழுந்து அந்த ரெட்டினாவில் இருக்கக்கூடிய செல்ஸ், ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து இந்த சூரிய ஒளியை வாங்கி அதை வந்து ஒரு இதாக மாற்றி, ஒரு எலக்ட்ரிக் சிக்னல்ஸாக மாற்றி அதை நம்ம பின்மூளைக்கு அனுப்புவோம். அந்த பின்மூளைக்கு பேர் தான் வந்து தலாமஸ்ன்னு சொல்லுவோம். அந்த தலாமஸில் இருக்கக்கூடிய லேட்ரல் ஜெனிகுலேட் படி போய் அங்கேருந்து மேலே மூளைக்கு மேல் மூளை அதை போய் கடைசியாக போய் பின்னாடி ஆக்சிபிட்டல் லோபில் போய் உட்காரும். இந்த பின்மண்டை தான் வந்து சரி இது என்ன, இது என்ன கலரு, இது என்ன சைஸு, இது யார், இந்த இவங்க முகம் என்ன அப்படின்றத ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ ஆர்கனும் ஒன்றா ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ தான் நம்ம என்ன நடக்குதுன்றதை பார்க்க முடியும். சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கனும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது
அதனுடைய நார்மல் ஸ்ட்ரக்சர் என்ன, நார்மல் ஃபங்க்ஷன் என்னன்றது இண்டிவிஜுவலாக ஆட் பாடியில் இருக்க எல்லா ஆர்கனையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.